ஓம் கம் கணபதே நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையாகவும் இருக்கு. இந்த சங்கடகர சதுர்த்தின்றது வந்து சாயங்காலத்தில் அந்த சந்திரோதயம் ஆகிற டைமில் சதுர்த்தி திதி இருக்கணும். இன்னைக்கு திருத்தியைனா கூட சாயங்காலம் 6:10 நாளைக்கு ஒரு 4:30 வரைக்கும் சதுர்த்தி இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் நைட் டைம்ல சதுர்த்தி இல்லாததுனால இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தின்னு பேரு. ஆனா சதுர்த்தி திதி நாளைக்கு தான் வருது. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அதனால விநாயக புராணத்திலிருந்து அருகம்பில்லோட மகிமையும் அனலாசுரன் கதையும் இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அந்த கவுண்டின்யர்னு ஒரு முனிவர் இருக்கார். அவருக்கு ஆசிரியைன்ற பத்னி. அவ ரெண்டு பேரும் நிறைய பனைமரம் நிறைஞ்ச தோப்பில் நிறைய ஓடைகள் ஓடின்ருக்கு. அந்த ஓடக்கரையில் ஆசிரமம் அமைச்சு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி அனுதினமும் 61,000 அருகம்புல்ல எடுத்து அதை மட்டுமே பூஜிக்கிறார். அவன் மனைவி பார்க்குறான், இங்கே எங்கே பார்த்தாலும் வாசனையா அத்தனை புஷ்பங்கள் இருக்கு, இவர் வெறும் அருக மட்டுமே பூஜிச்சுருக்காரு. அதனால் அதுவும் 16,000 அருக வச்சு பூஜிக்கிறார் அனுதினமும். இப்போ இந்த மாதிரி அவ கேட்குறான், என்ன நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே, இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார், அப்பா அருகம்புல்லோட பெருமை அதி ரகசியமானதுமா, நீ என்னுடைய பத்தினியாகவும் விநாயகர் பக்தியாகவும் இருக்கிறதுனால உனக்கு இந்த கதையை சொல்கிறேன் கேளுமா அப்படின்னு சொல்கிறார். ஒரு தடவை பண்டிகை நாளில் ஒரு யமதர்மராஜன் தன்னோட குலு சபையில் வீட்டிருக்கான். அவ எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான், சித்தர், கிண்ணரர், கிம்புருஷர், சாரணர், முனிவர், அவ எல்லாரும் அவ பிளேஸ்ல உக்காண்டுருக்கா அந்த தர்ம ராஜன் சபையில. அந்த தேவலோகத்து கணிகைகள் எல்லாம் பாடல் பாடுறா, நர்தனம் ஆடுறா, இந்த மாதிரி ஆடிண்டே இருக்கிறச்சு. அந்த பண்டிகை நாளில் எல்லாரும் சௌக்கியமா குஷியா இருந்துருக்கா. அந்த டைம்ல எல்லாம் அதி அழகியான திலோத்தமைன்ற நடனம் ஆடும் பொழுது கொஞ்சம் மேலாடை விலகி போயிடுறது. அதுல அதை வந்து யமர தர்மராஜன் ஒரு நிமிஷம் பார்த்ததுலேருந்து அவருக்கு மனசே சரியில்லை. அவன் சகஜமாக குழட்டா வெளியில் போயிடுறா, நகர்ந்து போயிடுறா, எல்லார் கண்ணிலையும் படாத. ஆனால் கூட நான் தர்மராஜராக இருக்கேன், இப்படி இந்த மாதிரி அதர்மம் எண்ணம் எனக்கு வந்துடுத்தேன்னு ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறத்துக்கு போயிடலான்னு எழுந்து நடக்கிறார். அவர் எழுந்து போகிறதுக்குள்ளோரையே அவர்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான அனலாசுரன் ஒரு அசுரன் உருபணம் ஆயிடுறான். அந்த அனலாசுரன் வந்து செக்கச்சவேன்னு முகம் ஃபுல்லாக செகப்பு, அந்த உலக்கையோட கோரப்பல் மாதிரி அவ்வளோ தடியாக வெள்ள விளையேன்னு கோரப்பல், முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரோம நுனியிலிருந்தும் ஜுவாலையாக நெருப்பு ஜுவாலையாக இருக்குது, முகம் ஃபுல்லாக செவந்து கிடக்கிறது, அலங்கோலமாக பார்க்கவே கோரமான ஒரு உருவமாக எங்கே பார்த்தாலும் ஒரே நெருப்பு பழம்பாக இருக்கான். அவன் உறுப்பினமானதுலேருந்து அங்கே இருக்கிறவ எல்லாருக்கும் அந்த அனலாசுரனை பார்க்கவே சைக்கிள எல்லாரும் ஓடி போயிடுறான். இது இந்த நம்மளேந்து வந்திருக்கிறவன்கிட்டேருந்து என்ன பண்ணுறது, இந்த என்ன யம தர்மராஜனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து தன்னுடைய இதுக்கு போயிட்டு கதவு சாத்தி தாப்பா போட்டுடுறான். சரி, இனி இந்த அனலாசுரன் என்ன பண்ணுறான், பூலோகத்துக்கு போய் நிறைய மக்கள் எல்லாம் துன்புறுத்தி அவள் எல்லாம் லபக் லபக்குன்னு சாப்பிட்டுடுறான். இதெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சாச்சு, சரின்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். தேவலோகத்துக்கு போனால் அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒரே அனலாசுரனை பார்த்த உடனே அவன் வரம்போத்துக்கு முன்னாலேயே நெருப்பாக கொதிக்கிறது. கிடுகிடுன்னு விஷ்ணு பகவான்கிட்ட போய், பகவானே இப்படி ஒரு அசுரன் உருபணமாயிருக்கான், அவன் தேவலோகத்துக்கு வந்துட்டுருக்கான், எங்கள் எல்லாரையும் புசிச்சுடுவான், பூலோகத்தில் நாசம் பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்கிறா தேவாள்லாம். அப்புறம் அவன் விஷ்ணு பார்க்குறார், அவர் ஓஹோ இவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, விநாயகராலேயே இவன் வந்து அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே
என்ன பண்ணலான்னு எல்லாரும் தேவாலும் சேர்ந்து விஷ்ணுவும் கூட வர்றார். எல்லாருமா சேர்ந்து விநாயகரை மானசீகமா தியானிச்சுண்டு ஒரு விநாயகரை பிரதிஷ்ட பண்ணி அந்த விநாயகருக்கு வேண்டிக்கிறார், எல்லாம் பூஜிக்கிறார். அப்படி பூஜை பண்ணும் பொழுது அந்த அனலாசுரனும் என்னது இது, தேவலோகத்துல யாரையும் காணோம், எங்க போயிட்டா இவாள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இவ எல்லாரும் கூடி விநாயகர்கிட்ட பூஜை பண்ற இடத்துக்கு வந்துட்டான். அங்க வந்த உடனே இவ எல்லாரும் பயந்துண்டு அங்கே இங்கேயும் ஓடுறான். நிறைய தேவாலாம் விநாயகர் பின்னால அப்படி ஒளிஞ்சுக்கிறான் பயந்துண்டு. அதுக்கப்புறம் எல்லாம் யாரும் பயப்படாதீங்க, அவாவா அவாவா இடத்துல இருங்கோ அப்படின்னு விநாயகர் வந்து சொல்லுறார். விநாயகர் என்ன பண்ணார், உடனே தன்னுடைய தும்பிக்கையினால அந்த அனலாசுரனை ஒரு சுருட்டு சுருட்டி எப்படி அகஸ்தியர் கடலையே அப்படியே முழுங்கிட்டாரோ அந்த மாதிரி இவனை லபக்குன்னு முழுங்கி விடுறார் அந்த அனலாசுரனை. அனலாசுரன் அவர் வயத்துக்கு போன உடனே அங்க இருக்கிற அனைத்து தேவர்களுக்கும் தாங்க முடியாத நெருப்பு அடி வயத்துல இருக்கிற மாதிரி எரியறது, தவிக்கிறா, என்ன பண்றதுன்னு புரியல. சரி, நீ என்ன பண்றா, தேவேந்திரன் சொல்றான், சந்திரனை கூப்பிட்டு நீ கொஞ்சம் அவரை குளிர வைப்பா விநாயகரை, அந்த அனலாசனை சாப்பிட்டதுல இருந்து நம்மளால தாங்கவே முடியலையே எல்லாருக்கும் அப்படின்னா. சரின்னு சந்திர பகவான் வந்து அவர் தலையில இருந்து கொஞ்சம் தன்னுடைய அமிர்த கிரணங்கள் அப்படியே வருஷிச்சுட்டே அவர் வயத்தெல்லாம் தடவி விடுறார், ஒன்னும் ஆகல. உடனே பயந்துட்டார். பிரம்மா என்ன பண்றார், சித்தி புத்திய கூப்பிட்டு நீங்க பக்கத்துல இருந்து உங்களுடைய மென்மையான கரங்களால அவர் உடம்பு முழுக்க வருவி விடுங்கப்பா அப்படின்னு சொல்றா. சரின்னு சித்தி புத்தி போய் தங்களால முடிஞ்சதெல்லாம் பண்றான். ஆனா அவன் அந்த அனலாசுரனுடைய நெருப்பு மாதிரி இருக்கிற அந்த வயத்துல இருக்கிற அனைத்து பேருக்கும் ஒண்ணுமே போகவே இல்லை. சரி, என்னடா அது இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவான் வந்து குளிர்ந்த நீரால அபிஷேகிக்கிறார். அப்பவும் அந்த அனல் போகவே இல்லை. சரின்னு விஷ்ணு பகவான் பார்க்கிறார், நிறைய தாமர புஷ்பத்தை நிறைஞ்சு அள்ளி எடுத்துட்டு வர்றார் விநாயகர்கிட்ட. விநாயகர் விஷ்ணு கிட்டேருந்து தானே தன் கையால வாங்கிட்டு தன்னை வருடிக்கிறார் விநாயகர். அப்பவும் போகவே இல்லை, அனலா கொதிக்கிறது, என்ன பண்றதுன்னே புரியல. சிவன் போட்டுருக்கிற அந்த ஆபிசேஷனையே கொண்டு வந்து அவருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணிவிக்கிறா, அவர் இடுப்புலயே கட்டி விட்டு விடுறா. அப்பவும் அந்த அனல் போகவே இல்லை. இதெல்லாம் என்ன பண்றதுன்னே புரியலையேன்னு இருக்கிற சமயத்துல அங்க வந்து 81,000 முனிவர்கள், ஒவ்வொரு முனிவரும் 21 அருகுகளை கையில வச்சுண்டு விநாயகரை மந்திரத்தெல்லாம் துதிச்சுண்டு மானசீகமா விநாயகரை ஹிருதயாகாசத்துல வச்சுண்டு அந்த 81,000 முனிவர்களும் 21 அருகுகளால தலையிலேந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா உடம்பு ஃபுல்லா வர்ஷிக்கிறா. அந்த அருகம்பில் அவரை வர்ஷிச்ச உடனேதான் எல்லாம் அவருக்கு அந்த அனல்லா தகிச்சுட்டு இருந்த எல்லாரோட வயிறும் குளிர்ந்து போச்சு. விநாயகருக்கும் சாந்தமாச்சு, அந்த அடுப்புல இருந்த அனலாசுரன் குளிர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறமா இதுவே ஆகல. சரின்னு தேவாளுக்கெல்லாம் புஷ்பம் மாறி பொழிறான், ஒரே சந்தோஷம், தாங்கல எல்லாரையும் காப்பாத்தி கொடுத்தேப்பான்னு விநாயகரை சுத்தி சுத்தி வரா நமஸ்கரிக்கிறா. அப்புறம் விநாயகர் வந்து சொல்றார், நீங்க எல்லா விதமான பரிகாரங்களும் பண்ணி அதுல எல்லாமே போகாத இப்ப இந்த அருகம்புல்லு முனிவர்களால 21 அருகுகளை ஒவ்வொருத்தருமா வந்து சொல்லும் பொழுதுதான் இந்த அனலாட்டம் இருக்கிறதெல்லாம் போச்சு இல்லையா. அதனால என்ன வந்து நீங்க எவ்வளோ வாசனை திரவியங்கள புஷ்பங்களால அர்ச்சிச்சாலும் ஒரே ஒரு அருகாவது அதுல இருந்தாதான் நான் அதுல திருப்தி அடைவேன் அது அப்படின்னு சொல்றார். அதுக்கு அப்படி இல்லைன்னா கூட நிறைய அருகுகளால புஷ்பிச்சாலும் சரி, அப்படி அது முடியாத வாளுக்கு 21 அருகுகளால என்னை வந்து அர்ச்சனை பண்ணினானாக்கா நான் வந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஃபுல் நான் எல்லா பலனையும் நன்மைகளையும் அளிக்கிறேன் அப்படின்னும் சொல்றான். இது எதுக்காக இந்த இதுனாக்கா விநாயகர் சொல்றார், ஒரு அருகம்புல்லுன்றது ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்துவா இருக்கட்டும்னோ, அவரோட திருவிடலாடலா இது இருக்கட்டும்னோ, ஒரு 7 கூட எனக்கு ஒரே ஒரு அருகம்புல் போட்டு அர்ச்சனை பண்ணினா கூட அவனுக்கு அவனுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் நீக்கி அவனுக்கும் ஆனந்தத்தை அளிக்கிறதுக்காக இது என்னுடைய திருவிளையாடலாகவே இருக்கட்டும்னு தான் அந்த அருகம்புல்ல குளிர்ந்து போயினேப்பா எல்லாரும்
அப்புறம் இனிமே அருகம்புல் அர்ச்சனையால விநாயகரை பூஜிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும். ஒண்ணுமே போடாம ஒரே ஒரு அருகு மட்டும் போட்டு அவர் அர்ச்சனை பண்ணினா கூட அவர் வந்து எல்லா பலனையும் கொடுக்குறேன்னு விநாயக புராணத்துல விநாயகரே அனைத்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் இருக்கிற இடத்துல சங்கல்பம் பண்ணிட்டு சொல்லியிருக்க. அப்பேற்பட்ட அருக நம்ம இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியா இருக்கு. நம்மளும் அருகம்புல்ல முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதுன்னா போட்டுட்டும் இந்த அருகம்புல்லோட மகிமையை தெரிஞ்சுண்டு நம்ம அதை பூஜிக்கும் பொழுது விநாயகர் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சொன்னேன். விநாயகருடைய அருள் கடாட்சமும் ஆசீர்வாதமும் எல்லா சங்கடங்களும் அவாவாளுக்கு என்னென்ன சங்கடம் இருக்கோ எல்லாம் தேர்ந்து ஆனந்த பிராப்தி அடையட்டோம்னு விநாயகர் எல்லாருக்கும் அருளட்டோம்னு வேண்டிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.